ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பாக்ஸ்ல நம்ம ஏதாவது ஒரு ஆப்போ இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா எமுலேட்டரோ இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெவலப்பர் ஆக்சஸ் வேணும். சோ டெவலப்பர் ஆக்சஸ் இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸையும் நம்ம வந்து மோட் பண்ண முடியும். சரி, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு எக்ஸ்பாக்ஸ் ஸ்டோர் போயிடுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் டெவ் கிட் நம்ம சர்ச் பண்ணணும். சோ எக்ஸ்பாக்ஸ் டெவ் மோட் இருக்கு பாத்தீங்களா, வந்துருச்சு. சோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். இன்ஸ்டால் பண்றேன், இன்ஸ்டால் வியூ இன் கியூ வருது. எக்ஸ்பாக்ஸ் டெவ் மோட் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. சரி, இப்ப ஓபன் பண்ணுவோம். டெவ் மோட ஓபன் பண்ணுவோம். எக்ஸ்பாக்ஸ் டெவ் மோட ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ண சொல்லும். வெல்கம் ஸ்கிரீன்ல இருக்கும். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். பிஃபோர் யூ பிகின் பாருங்க, மேக் ஷுர் யுவர் டெவலப்மெண்ட் பிசி இஸ் ரன்னிங் விண்டோஸ் 10. விண்டோஸ் 10 ரன் ஆயிட்டு இருக்கணும். அடுத்தது வந்து இன்ஸ்டால் விஷுவல் ஸ்டுடியோ 2017 ஆர் ஹையர். பட் நான் அதை இன்ஸ்டால் பண்ணல, அப்படி எல்லாமே ஒர்க் ஆகும். மேக் ஷுர் யுவர் கன்சோல் ஹேஸ் அட்லீஸ்ட் 5 GB ஆஃப் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஃப்ரீ. ஸோ 5 GB வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கணும் நம்ம எக்ஸ்பாக்ஸ் கன்சோல்ல. சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ கன்சோல் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ எக்ஸ்பாக்ஸ் கன்சோல்ல டெவ் மோடுக்கு ஆக்டிவேட் பண்றதுக்கு நம்ம கிட்ட டெவ் அக்கௌண்ட் இருக்கணும், டெவலப்பர் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ அந்த டெவலப்பர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். சேம் யூசர் ஐடி தான் நீங்க யூஸ் பண்ணணும். எக்ஸ்பாக்ஸ் எந்த யூசர் ஐடியில நீங்க லாகின் பண்ண போறீங்களோ சேம் யூசர் ஐடி யூஸ் பண்ணி டெவ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். உங்க பிசியில உங்க மொபைல்ல இந்த டெவலப்பர் வெப்சைட் போயிடுங்க, developer.microsoft.com இருக்கும். இதுல நம்ம சைன் அப் பண்ணணும். ஆல்ரெடி நான் சைன் இன் பண்ணிட்டேன், பட் டெவலப்பர் அக்கௌண்ட்டுக்கு நம்ம சைன் அப் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ சைன் அப் கொடுக்குறேன். ஆல்ரெடி நீங்க லாகின் பண்ண அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா சைன் இன் பண்ணணும், அதுக்கப்புறம் டெவலப்பர் அக்கௌண்ட்டை சைன் அப் பண்ணணும். இங்க கண்ட்ரி நம்ம சூஸ் பண்ணிக்கணும். கண்ட்ரி சூஸ் பண்ணியாச்சு. தென் வந்து என்ன அக்கௌண்ட் டைப் வேணும், இண்டிவிஜுவலா இல்லாட்டி கம்பெனியா? நம்ம வந்து இண்டிவிஜுவல், நம்ம வந்து நம்மளே இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ இண்டிவிஜுவல் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இண்டிவிஜுவல் சூஸ் பண்ணிக்கிறேன். மெயின் மேட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 1200 பாத்தீங்கன்னா பே பண்ணணும். பே பண்ணீங்கன்னா தான் இந்த டெவலப்பர் ஆக்சஸே உங்களுக்கு இருக்கும். 1200 இருந்தாதான் நம்மளால ரெட்ரோ ஆர்ச் எமுலேட்டர் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஐ மீன் நம்ம இந்த 1200 rupees கொடுத்து பே பண்ணாதான், ஐ திங்க் இன்க்ளூடிங் டாக்ஸ் ஒரு வரும்னு நினைக்கிறேன், பே பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோடே பண்ண முடியும். அப்பதான் ஆக்சஸே கிடைக்கும், இல்லைன்னா ஆக்சஸே கிடைக்காது. இண்டிவிஜுவல் சூஸ் பண்ணியாச்சு. இங்க உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிடுங்க. தென் கான்டாக்ட் இன்ஃபோல ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் அட்ரஸ், இமெயில், போன் நம்பர் இதெல்லாமே ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் பேஜ்ல இருக்கும். ஸோ பேமெண்ட் ஆட் ஏ நியூ பேமெண்ட் அப்படின்னு கொடுத்து ஆட் பண்ணிட்டு உங்களோட கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்ட பிறகு இதோட பேமெண்ட்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணிடணும். ஒன்ஸ் பேமெண்ட் மெத்தட் ஆட் பண்ண பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா ரெஜிஸ்ட்ரேஷனோட ரிவ்யூ பேஜ்ல இருப்போம். ஸோ இதுல எல்லாமே நீங்க வெரிஃபை பண்ணிட்டு நம்ம எவ்வளவு பேமெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1200 வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பிரைஸ் பிளஸ் டாக்ஸோட பாத்தீங்கன்னா 1417.18 இருக்கு. ஸோ இதை ஃபினிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆயிடும். தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆக்சஸ் வந்துடும். அடுத்த ஸ்டேஜ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன். ஸோ இங்க பாருங்க, தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்டரிங். இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல டிக் ஆயிருக்கு. ஸோ கோ டு டேஷ்போர்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். டேஷ்போர்ட் வந்தாச்சு. ஸோ வெல்கம் ஸ்கிரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஹோம் ஸ்கிரீனை டேப் பண்ணீங்கன்னா நீங்க எல்லா டீடைல்ஸும் இதில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்பாக்ஸ் டேவ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எக்ஸ்பாக்ஸ் கன்சோல் டேவ் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். அதெல்லாம் இப்போ பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்டெப்ல தான் வந்து நான் ஸ்டாப் பண்ணேன். ஸோ கெட் நியூ கோட் கொடுக்குறேன். ஸோ இந்த யூஆர்எல் இருக்கு பார்த்தீங்களா, aka.ms/activateXbox. ஸோ இதை வந்து பையன் அங்கே டைப் பண்ண போறேன், aka.ms/activateXbox. ஸோ என்டர் பண்றேன். நான் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ண எக்ஸ்பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லிஸ்ட் ஆகுது. ஸோ இன்னொரு எக்ஸ்பாக்ஸ் வந்து பையனா நான் ஆக்டிவேட் பண்ண போறேன். ஸோ ரைட் சைடில் ஆக்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டேப் பண்ணுங்க, என்டர் ஆக்டிவேஷன் கோட். இப்போ இந்த கோடை வந்து பையனா என்டர் பண்ணணும். D7WRZD சப்மிட் கொடுக்குறேன். சக்சஸ்ஃபுல்லா என்னோட எக்ஸ்பாக்ஸோட இன்ஃபர்மேஷன் இதுல ஆட் ஆயிடுச்சு, ஐ மீன் லிங்க் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ்பாக்ஸ் கன்சோலை வெரிஃபை பண்ணுவோம். சூப்பர், ஆக்டிவேட்டிங்னு ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ ஸ்விட்ச் அண்ட் ரீஸ்டார்ட், பிகாஸ் நான் டெவலப்பர் மோட வந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்போ அதுல என்டர் ஆகணும்னா அப்படின்னா ரீஸ்டார்ட் தான் பண்ணணும். ஸ்விட்ச் அண்ட் ரீஸ்டார்ட், ரீஸ்டார்ட் ஆகுது. சூப்பர், டெவ் மோடுக்கு நம்ம என்டர் ஆயாச்சு. ஸோ இதுல வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ என்னென்ன ஆப்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கன்சோல் ரீஸ்டார்ட் பண்ணணும்னா ரீஸ்டார்ட் கன்சோல் கொடுக்கலாம். லான்ச் ஹோம் கொடுத்தோம் அப்படின்னா டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸோட ஹோம் பேஜுக்கு போயிடும். நமக்கு ஏதாவது தேவைன்னா இங்க வரலாம்.
அகைன் டேவ் மோடுக்கு பேக்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், இங்க டேவ் ஹோம் இருக்கு பாத்தீங்களா, டேவ் ஹோம் கொடுத்தீங்க அப்படின்னா திருப்பி பேக்ல போயிடும். லீவ் டேவ் மோட் கொடுத்தோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் மோட்ல இருந்து நம்ம வெளியே போயிடும். ரீஸ்டார்ட் பண்ணும்போது எக்ஸ்பாக்ஸ் கேம்ஸ் விளையாடும் பாத்தீங்களா, அந்த ஹோம் ஸ்கிரீன் போயிடும். லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும், செட்டிங்ஸ்ல உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் எக்ஸ்பாக்ஸ் லைவ் இது ஏன் ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னா இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகல, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அன்னோன் இருக்கு. ஹோம் ஸ்கிரீன்லயும் பாருங்க எக்ஸ்பாக்ஸ் லைவ் வந்து அன்னோன் இருக்கு, ஐ மீன் ரெட் கலர்ல இருக்கு. அப்படின்னா நம்ம நெட் கனெக்ட் பண்ணல, நெட் கனெக்ட் பண்ணணும். நெட் கனெக்ட் பண்ணிட்டோம்னாதான் நம்மளால இங்க டெஸ்ட் அக்கௌண்ட்ஸை ஆட் பண்ண முடியும். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இமெயில் ஐடி, ஐ மீன் எந்த யூசர் ஐடியில் நீங்க லாகின் பண்ணீங்களோ அந்த இமெயில் ஐடியை இங்க நீங்க ஆட் பண்ணணும். புதுசாகவும் ஆட் பண்ணிக்கலாம், எக்ஸிஸ்டும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நெட்டை கனெக்ட் பண்ணிடணும். நெட்டை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா கீழே ரைட் சைடில் பாருங்க ரிமோட் ஆக்சஸ் செட்டிங்ஸ்ல நம்மளுக்கு டீடைல்ஸ் வந்துடும். அது மூலமா வந்து டேரக்டா நம்ம கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டு டேரக்டா ஃபைல்ஸ் எல்லாம் அதிலேயே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயத்துக்கு அது யூஸ் ஆகும். சரி, இப்போ நெட்டை கனெக்ட் பண்ணிடுவோம். லான்ச் ஹோம் கொடுக்குறேன். ஸோ இதில் எக்ஸ்பாக்ஸில் செட்டிங்ஸில் நெட்டை கனெக்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் நெட்ஒர்க் செட்டிங்ஸ் பாருங்க நாட் கனெக்டட் இருக்கு, அதனால தான் பார்த்தீங்கன்னா அன்னோன் இருந்துச்சு. கனெக்ட் பண்ணிடுவோம். செட்டப் வயர்லெஸ் நெட்ஒர்க் 5G பாஸ்வேர்ட் கொடுக்கணும். என்டர். சூப்பர், கனெக்ட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஆல் குட். ஸோ கண்டினியூ கொடுக்குறேன். பேக் போறேன். இப்போ டெவ் மோட் போய் செக் பண்ண போறேன். ஸோ ஹோம் ஸ்கிரீன்ல டெவ் ஹோம் இருக்கு பாத்தீங்களா. கன்சோலை ரீஸ்டார்ட் பண்ணிடுவோம். ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பாக்ஸ் லைவ் இருப்பீங்க, அது கிரீன் கலர்ல மாறிடும். ரீஸ்டார்ட் கொடுக்குறேன். ரீஸ்டார்ட் நவ். எக்ஸ்பாக்ஸ் கன்சோல் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க எக்ஸ்பாக்ஸ் லைவ் வந்து அப் அண்ட் ரன்னிங் இருக்கு, அப் அண்ட் ரன்னிங் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபைல்ஸ் எல்லாம் காப்பி பண்ணோம்னா கண்டிப்பா இந்த ரைட் சைடில் பாருங்க கீழே ரிமோட் ஆக்சஸ் இருக்கு பாத்தீங்களா, இது மூலமா டேரக்டா நம்ம சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஐபி வச்சு. ஸோ அதில் ஃபைல்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்பெஷலி கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபைல்ஸாக இருக்கும், நம்ம டேரெக்டாக சிஸ்டம் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் டெவ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் கன்சோல் இன்ஸ்டால் பண்ணேன், தென் மைக்ரோசாஃப்ட் பார்ட்னர் அக்கௌண்ட் அதாவது டெவ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணேன். இப்போ நம்ம டெஸ்ட் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணணும். புதுசாகவும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை ஆட் எக்ஸிஸ்டிங் இருந்துச்சுன்னா எக்ஸிஸ்டிங் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆட் எக்ஸிஸ்டிங்கே கொடுக்க போகிறேன். ஆட் எக்ஸிஸ்டிங், ஆட் நியூ யூசர்ல உங்க இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க, தென் ஆட் கொடுக்கணும். ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எக்ஸ்பாக்ஸ் அக்கௌண்ட்ல டூ ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் வச்சிருந்தீங்கன்னா டிசேபிள் பண்ணிட்டு இங்க ஆக்டிவேட் பண்ணுங்க, தென் அகைன் வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். பிகாஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைன் இன் பண்றதுக்கு ஐ மீன் அக்கௌண்ட்ஸ் ஆட் பண்றதுக்கு டூ ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா டிசேபிளா இருக்கணும். ஸோ டிசேபிள் பண்ணிட்டு அப்புறம் ஆட் பண்ணுங்க. ஸோ ஆட் கொடுக்குறேன். சக்சஸ்ஃபுல்லா என்னோட யூசர் ஐடி ஆட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இன்கேஸ் எரர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கண்டிப்பாக டூ ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க, இல்லாட்டி உங்கள் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் தப்பாக இருக்கும். ஸோ எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது அப்படின்னா உங்களால் அக்கௌண்ட்ஸ் ஆட் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக டெவ் அக்கௌண்ட் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது நீங்கள் எக்ஸ்பாக்ஸ் இந்த டெவ் மோடில் இன்ஸ்டால் பண்ணணும்னா ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ரெட்ரோ ஆர்ச் எமுலேட்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ ஹோம் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்க, நான் லாகின் பண்ண இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன்லையும் இருக்கு. சரி, இப்போ பேக் போயிடலாம். இந்த செட்டப்பை உங்கள் எக்ஸ்பாக்ஸ் கன்சோலில் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம PCSX2 ரெட்ரோ ஆர்ச் மூலமாக இன்ஸ்டால் பண்ணலாம். கன்ஃபியூஷனாக இருக்க வேணாம் தான் தனித்தனியாக வீடியோ பண்ணுறேன், பிகாஸ் இந்த எக்ஸ்பாக்ஸ் டெவ் செட்டப் பண்ணுறதுனு பார்த்தீங்கன்னா ஒரு தனி வீடியோவில் இருக்கட்டும். அடுத்த வீடியோவில் ரெட்ரோ ஆர்ச் எமுலேட்டர் எப்படி செட் பண்ணுறது, தென் PSP கேம்ஸ் இல்லாட்டி வந்து PS2 கேம்ஸ் இந்த மாதிரி கேம்ஸும் எப்படி போட்டு விளையாடுறதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைவ் வரும்போது நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டேக் கேர்.